ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அடி டு ஹோம் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 3 kg ப்ரௌனி ஆர்டர் தான் நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். எனக்கு இந்த ஆர்டர் வந்து ஒரே கஸ்டமர் தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க பாப்பாவோட பர்த்டேக்கு கேக்குமே நம்மக்கிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கறதுக்காக நம்மக்கிட்ட ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த ரெசிபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோன்றது பார்க்கலாம். 400 grams பட்டர், 400 grams பட்டர் எடுத்துகிட்டு அது கூடவே 2 pack ஆஃப் டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 800 grams ஆஃப் சாக்லேட் தேவைப்படும். ஸோ 400 gram பட்டருக்கு 800 grams ஆஃப் சாக்லேட் டார்க் காம்பவுண்ட். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து மோடே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த பட்டர் கூட ஆட் பண்ணி நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நம்ம சாக்லேட் ஆட் பண்ணணும் எப்போவுமே. இல்லைன்னா சாக்லேட் வந்து இன்னுமே கொஞ்சம் ரொம்ப ஹார்டாயிரும், நம்ம மெல்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையானது வந்து 1 kg சுகர், ஒயிட் சுகர் தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும். மைதா வந்து 260 grams எடுத்துக்கலாம். நம்ம 3 kg ப்ரௌனிஸ்க்கே வந்து டோட்டலாகவே 260 grams அளவில் தான் நம்ம மைதா ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 10 gram ஆட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் ப்ரௌனிஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து டார்க் கோகோ பவுடர் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பாரிஸ் ஓட ப்ராடக்ட் தான். 80 gramல கோகோ பவுடர் எடுத்துக்கலாம். நம்ம வந்து 3 kg ரெசிபிக்கு டோட்டலாக வந்து 80 grams கோகோ பவுடர் எடுத்தால் போதும். இந்த டார்க் கோகோ பவுடர் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து நல்லாவே ஒரு ரிச் சாக்லேட் டேஸ்ட் கிடைக்கும் ப்ரௌனிஸில். 1 kg சுகர் வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது கூடவே நம்ம எக்கு ஆட் பண்ணுறதுனால எப்போவுமே எக் ஆட் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணால் அந்த எக் ஸ்மெல் வந்து இருக்காது. ஸோ ஒரு 1/2 teaspoon அளவில் சால்ட்டு, அப்புறம் வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த ப்ரௌனிஸ்க்கு. சாக்லேட் எசன்ஸும் ஆட் பண்ணலாம். நான் வந்து 2 tablespoons வெனிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து எக்கு ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2 eggs ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு 2 eggs மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். 3 kg ப்ரௌனிஸ் பண்ணுறதுக்கு 12 eggs நம்ம வந்து எடுத்துருக்கோம். இந்த மாதிரி பல்ஸ் மோடில் வந்து லைட்டாக வச்சு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுல் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணும்போது அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, சுகராக இருந்தாலும் சரி இல்லை மைதா ஆட் பண்ணாலும் சரி, அது வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப 2 முட்டையாக நம்ம ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு அன்றைக்கி ஆர்டர்ஸ் நிறைய இருந்ததுனால நான் இதையும் வந்து ஸ்டாண்ட் மிக்சர்லேயே போட்டு நான் பீட் பண்ணிட்டேன். பட் இது வந்து அந்த ஃப்ளஃபியாக பீட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, நம்ம விஸ்க் வச்சே நம்ம வந்து கையிலே பண்ணிக்கலாம். பீட்டர் தேவையில்லை, ஸ்டாண்ட் மிக்சரும் தேவையில்லை. ஸோ அன்றைக்கி எனக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறைய இருந்தது, எனக்கு அது பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ நான் அதனால் ஸ்டாண்ட் மிக்சர்லேயே போட்டு பீட் பண்ணிட்டேன். ப்ரௌனிஸ்க்கு வந்து நம்ம ஜஸ்ட் கிச்சனில் யூஸ் பண்ணுற விஸ்க் வச்சு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி 2 eggs நம்ம ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பவுடர்டு சுகர் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சீக்கிரமே மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, பேக்கிங் பவுடர், மைதா, அது கூடவே கொக்கோ பவுடர், அதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடரில் வந்து நிறைய கட்டிகள் இருக்கும் பாருங்கள், நல்லா பீட் ஆகி வந்துருச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நல்லா ஆற வச்ச அந்த மெல்டட் பட்டர் அண்ட் சாக்லேட் மிக்சரை வந்து நம்ம எக்கும் ஜீனியும் போட்டு பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சரில் அந்த சாக்லேட்டும் பட்டரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து அந்த மிக்சர் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணால் போதும். பாருங்கள், ப்ரௌனி பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1 minute அளவுக்கு நம்ம பீட் பண்ணால் போதும். நம்ம இந்த மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ணுறப்போ அந்த தூசி எதுவுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகாது வெளியில். இந்த ப்ரௌனிஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் அந்த ரெக்டாங்கிள் ட்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு இந்த ட்ரே வந்து சொல்லியிருக்கேன் மெஷர்மெண்ட்ஸு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் நிறையா இருக்கிறப்ப, குவான்டிட்டி நிறையா பண்ணுறப்போலாம் எனக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ட்ரே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஒரு 1.5 kg வந்து ஃபர்ஸ்ட் டைமில் நான் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கடுத்து செகண்ட் பேட்சில் தான் நான் இன்னொரு டைம் நான் பேக் பண்ணி எடுத்துப்பேன். ப்ரௌனி பேட்டருக்கு வந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான டெக்ஸ்சர். ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆகிடுச்சு, பேக் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து கேஷ்யூஸ் தான் நான் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நட்ஸ் ப்ரௌனி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ டாப்பிங்ஸ் வந்து ப்ரோக்கன் கேஷ்யூஸ் போட்டிருக்கேன். எப்பவும் போல் ஒரு 10 minutes 180 degrees ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பேக்கிங் டைம் வந்து 25 to 30 minutes பேக் பண்ணால் போதும் ப்ரௌனிஸ்க்கு. ப்ரௌனிஸ் வந்து நம்ம ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா பேக் பண்ணியும் எடுத்துக்கலாம். அவங்கவுங்களுக்கு வந்து எந்த மாதிரி டேஸ்டில் பிடிக்கும்னு பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபட்ஜியாக வேணும்னா நம்ம 25 minutes பேக் பண்ணால் போதும். இல்லை கொஞ்சம் ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு 30 minutes நீங்கள் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து மேலே வந்து டாப்பில் பாருங்கள் நல்ல ஒரு சில்கி லேயர் கிடச்சிருக்கோம். எப்போவுமே அவ்வளோதான், நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு பீஸ் போட்டு ப்ரௌனிஸ் எடுத்தாச்சு. கூடவே நம்ம பேக் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிட்ருக்கு. ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் 250 grams ப்ரௌனிஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வச்சு ப்ராப்பராக பேக் பண்ணியாச்சு. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு குட்டி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை.